Hi friends, welcome to Youngsters of Society. இன்னைக்கு நம்ம fingerprints பற்றிய சில interesting ஆன தகவல்களை பார்க்கலாம். கைரேகை அடையாளம் காண்பதில் முன்னோடியாக இருந்தவர் சார் பிரான்சஸ் கால்டன். பயிற்சியின் மூலம் மானுடவியலாளர் தனி நபர்களை அடையாளம் காண கைரேகைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை முதன் முதலில் அறிவியல் ரீதியாக காட்டினார். மூன்று மரபணு நிலைமைகளால் கைரேகைகளை உருவாக்குவதை தடுக்கப்படும். அவை நேகேலி பிரான்சே செட்டி ஜட்டாசோன் நோய்குறி NFJS, டெர்மட்டோபதியா பிக்மெண்டோசா ரெட்டிகுலாரிஸ் DPR மற்றும் அடர்மாட்டோகிளிபியா NFJS மற்றும் DPR பலவிதமான அறிகுறிகளை ஏற்படுத்துகின்றன. அது மென்மையான விரல்களை விட மிகவும் மோசமானது. தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நபர் தங்கள் கைரேகைகளை மாற்ற அல்லது மாற்றுவதற்கு எதிராக எந்த சட்டமும் இல்லை. மூன்று வகையான கைரேகைகள் உள்ளன. அவை ஆச், லூப் அண்ட் வாரு. இதுபோன்ற பதிவுகளை காண Youngsters of Society சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.